வணக்க நண்பர்களே, அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த காலத்தைப் போல் தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் எவர் செயல்பட்டாலும் எவர் எதிரான கருத்துக்களை வைத்தாலும் அவர்களுடைய கருத்துக்களுக்கு எனது பதிலடி பதிவுகளை வழங்கிய வண்ணம் இருக்கின்றேன். அதே போல இந்த வருடமும் தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எவரவர் தங்களுடைய எதிர்கருத்துக்களை வைத்தாலோ அவர்களுக்கான பதிலடிகளை ஈழத்தமிழ் ஜீவனாக்கிய நான் வழங்குவேன் என்று கூறிக்கொண்டு, இன்றைக்கு முதல் நாள் வருடத்தினுடைய முதல் நாள் நான் எனது வலைக்காட்சியை பார்க்கின்ற வழியில் என்னுடைய நண்பர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த பதிவை பார்த்தது நிச்சயமாக இவருக்கு பதிலடி வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கில் இந்த பதிவை மேற்கொள்கின்றேன். வருடத்தின் முதல் நாளே வந்து மாட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் யாராக இருக்க முடியும் நண்பர்களே? அவர்தான் இயக்குனர் அமீர் என்று சொல்லப்படுகின்ற நபர். இவருக்கு ஏற்கனவே பல பதிவுகளை, பல கண்டன பதிவுகள், பல பதிலடி பதிவுகளை வழங்கியிருக்கின்றேன். ஆனால் மீண்டும் இவருடைய கருத்தியல் நிச்சயமாக வேண்டுமென்றே மறைமுகமாக நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் வசைபாடுவதாகவே இன்றளவும் இருக்கின்ற விடயம்தான் மிகவும் வேதனையை ஏற்படுத்துகிறது. ஆகவே மீண்டும் மீண்டும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று சொல்வார்கள். ஆனால் இவரை பொறுத்தளவில் அவ்வாறு செயற்படுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சியோடு இணைவது போன்று காட்டிக்கொள்வதும், அங்கே வெளியே சென்று ஊடகங்களில் பேசுகின்ற வழியில் ஏதோ அவர்கள் அழைத்தார்கள் இல்லை என்று சொன்னால் நாம் போயிருக்க மாட்டேன் என்பது போல் ஒவ்வொரு கருத்துக்களை வைத்த வண்ணம் இருக்கின்றார். அந்த வரிசையில் இன்றைக்கு என்ன பேசியிருக்கிறார் என்று பாருங்கள். அதற்கான பதிலடிகளோடு பார்க்கலாம். அவங்களுடைய பயணத்துக்கு நான் ஒரு பின்னடைவா ஆயிருவனோன்ற அச்சம் கூட எனக்கு இருக்கு. சில கருத்து முரண்கள் வரும்பொழுது விலகி நின்று சில எதிர்கருத்துக்களை சொல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன். தள்ளப்படும் பொழுது அவங்களுடைய பயணத்துக்கு நானே பின்னடைவா ஆகிறது மாதிரி ஒரு சூழல் வந்தது. நண்பர்களே, பதிவை பார்த்திருப்பீர்கள். இந்த விடயத்தை பார்த்ததும் உண்மையில் சிரிப்பதா என்ன சொல்வது என்றே தெரியாத ஒரு நிலைதான் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால், இவருடைய நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமானுக்கு எதிராக வைக்கின்ற கருத்துக்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கு பின்னடைவாக இருந்துவிடக்கூடாது என்கின்ற விதத்தில் அவர் நினைத்து கொண்டார் என்று சொல்கின்றார். இவர் யார்? பெரிய கட்சி வைத்து நடத்தி கொண்டிருப்பவரா? அல்லது இவருக்கு பின்னால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு போராடி கொண்டு களத்தில் எதிர்கட்சிகளோடு அல்லது ஏதாவது ஒரு இயக்க அமைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்? இவர் யாருமே இல்லை, ஒரே ஒரு தனிநபர். அண்ணன் சீமானோடு பழகினார், சீமானோடு அண்ணனோடு சிறைக்கு சென்றார் என்கின்ற காரணத்தால் இன்றைக்கு தமிழ் தேசியவாதிகள் இவரையும் ஆயிரம் சில வேளைகளில் கோபங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாது அமைதியாக கடந்து செல்ல நினைக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற நபர் அவ்வாறு கூறுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய எதிர்கருத்துக்கள் வைக்கின்ற வேளையில் அங்கே நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் பின்னடைவு வந்துவிடும். இது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்கிறது நண்பர்களே? இவருடைய வாயை திருத்திக் கொள்வாரா இல்லையா கேள்வி எழுகிறது அல்லவா? ஏனென்று சொன்னால், கடந்த காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், நமது தேசிய தலைவர் மீது இவர் எதிரான கருத்துக்களை வைக்கின்றார். என்னுடைய முதல் பதிவே அவ்வாறு தான் ஆரம்பித்தது. இவருக்கு எதிராக என்னவென்று சொன்னால், நமது தேசிய தலைவர் ஒரு ஆண்மையற்ற குரலாக, ஆண்மை இல்லாத குரலாக இருக்கின்றார். அவர் ஒரு மென்மையான குரல். நிச்சயமாக மென்மையான குரல் என்பது எங்களை அனைவருக்கும் தெரிந்த விடயம். அந்த வேளையில் அந்த ஆண்மை இல்லாத குரல் என்கின்ற வசனத்தை இவர் தவிர்த்திருக்க வேண்டும், அதை எக்காலத்திலும் பயன்படுத்தி இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கண்டன பதிவாக வைக்கின்றேன். எங்களுடைய மேதகு தேசிய தலைவர் அவர்களை விமர்சிப்பதற்கு உலகில் எவனுக்கும் அருகதை இல்லை என்பது அனைவரும் அறிந்த முடியும். அந்த வகையில் அமீர் என்பவர் யார்? அவர் இயக்குநராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் எங்கள் தேசிய தலைவரை விமர்சிக்கின்ற அளவில் எங்கே எவனும் அங்கு உத்தமன் இல்லை என்பதை அனைவரும் அறிந்த முடியும். அப்படி இருக்கின்ற வழியில் நான் இவருக்கு எதிரான பதிவை வைக்கின்றேன். அதுக்கு பின்பாக வருகின்றார் அன்பழகன் அவர்களை பேசுகின்ற வழியில் அங்கும் ஒரு தவறான விடயம். நமது தேசிய தலைவரை பற்றி சொல்கின்றார், அன்பழகன் தான் காப்பாற்றி வைத்திருந்தார் என்பது போல் அங்கும் ஒரு தவறான கருத்து. இவ்வாறு நமது தேசிய தலைவரை திட்டமிட்டு இவர் ஒரு தவறான கருத்துக்களை பரப்பிய வண்ணம் வந்தார். இறுதியாக ஒரு விடயத்தை கூறுகின்றார், ஈழத்தமிழர்கள் எதற்காக தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்ற விதத்தில் கேட்டிருந்தார். அந்த வழியில் நான் கேட்டிருந்தேன், தமிழ்நாட்டில் நீங்கள் திரைப்படம் எடுத்துவிட்டு ஈழத்தமிழர்கள் வருமானத்துக்காக புலம்பெயர் அமைப்புகள், புலம்பெயர் நாடுகள் ஊடாக உங்கள் திரைப்படங்களை விளம்பரம் செய்தும் அந்த விளம்பரத்தின் ஊடாக உங்களுடைய திரைப்படம் ஓடி அங்கே சிங்கப்பூர், மலேசியா போன்ற ஏனைய நாடுகள் எல்லாவற்றிலும் உங்கள் திரைப்படம் ஓட வேண்டும், அதன் ஊடாக நீங்கள் பணத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் வெளிநாட்டில் இருக்கின்ற உலக தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசியல் மீது நாங்கள் கேள்விகள் முன்வைக்க கூடாது, குறிப்பாக ஈழத்தமிழர்கள் எதற்காக அரசியல் வைக்கிறீர்கள் என்கின்ற கேள்வியானது நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கும் என்னுடைய பதிலடியை வழங்கியிருந்தேன். தற்பொழுது அண்ணன் சீமானோடு அண்மையில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு கூட இவர் கலந்து கொண்டார் என்று சொன்னால் அதற்கும் காரணம் இருக்கிறது நண்பர்களே. இவர் தற்பொழுது ஒரு திரைப்படம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார், அதற்கு மக்களுடைய ஆதரவு வேண்டும். இவர் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அப்படி இருக்கின்ற வழியில் அந்த படத்தை ஓட வைப்பதற்காக மீண்டும் அண்ணன் சீமானோடு வந்து சேர்ந்தார் என்பது உண்மையாக இருக்கிறது. அதுக்கு இன்னொரு பதிவும் பேசியிருக்கின்றார். அதோடு இந்த இது சம்பந்தமான விடயங்களை பார்க்கலாம். எனவே தான் சொல்கின்றேன், இப்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு தான் இவர் தனியே நின்று வெளியே நின்று கொண்டு ஒரு எதிர்கருத்து வைத்தால் அண்ணன் சீமானுக்கு நாம் தமிழருக்கும் பின்னடைவு, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அமீர் அவர்களே, நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டாமா? நீங்கள் யார்?
நீங்கள் வேண்டுமென்றால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாக்கை அதிகரிக்க வைக்கலாமே தவிர வேறு எந்த செயற்பாடும் உங்களால் செய்ய முடியாது என்பதை தமிழ்நாட்டு தமிழர்களும் அறிவார்கள், உலக தமிழர்களும் அறிவார்கள். உங்களுடைய திரைப்படம் ஓட வேண்டும் என்றால் நீங்கள் தமிழ் தேசியத்தை ஏற்ற மாதிரி நீங்கள் நடிக்க வேண்டும் என்பதில் இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற பகிரங்க குற்றச்சாட்டை இங்கே வைக்கின்றேன். இன்னொரு விடயத்தையும் பேசுகின்ற வாருங்கள், அதையும் பார்க்கலாம். சமீபத்தில் கூட இந்திய எதிர்ப்பு பேரணிக்கு தம்பி இந்த மாதிரி ஒன்று இருக்குடா அப்படின்னாரு. ஆனால் வரேன்னு வரையானாரு, வர்றேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த இடத்த வந்து நான் மறுக்க முடியலை. நண்பர்களை பார்த்தீர்களா, இது அவரனுடைய இன்னொரு கருத்து. அது எவ்வாறு என்று சொன்னால், இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அண்ணன் சீமான் அழைத்தாராம், அதனால் மறக்க முடியவில்லை, அதனால் வந்தேன் என்பது போல் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றார். எனக்கு புரியவில்லை, இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அமீர் அவர்கள் வந்து இப்பொழுது வேண்டுமென்றால் சீமான் அண்ணன் அழைத்ததன் காரணமாகத்தான் அங்கே வந்தேன் என்பது போல் தன்னுடைய பதிவுகளை பகிர்ந்த வண்ணம் இருக்கின்றார். நான் இங்கே பகிரங்கமாக ஒன்றை கூற விரும்புகின்றேன். இவருடைய தற்பொழுது வெளியிட இருக்கின்ற திரைப்படத்தை ஓட வைக்க வேண்டும், உலக தமிழர்கள் மனதில் மீண்டும் இடம்பெற வேண்டும். தேசிய தலைவரை பற்றியெல்லாம் இவர் வசைபாடி விட்டார். அண்ணன் சீமானை அங்கே அண்ணன் சீமான் அவர்கள் மீண்டும் தாய் மதம் திரும்ப வேண்டும் என்கின்ற வேளையில் ஓடி ஓடி ஒவ்வொரு வலைக்காட்சிகள் நடத்துகின்ற வீடுகளில் சென்று தன்னுடைய கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை அண்ணன் சீமான் மீது, நாம் தமிழர் கட்சி மீதும் விமர்சித்து வந்த அமீர் அவர்கள் இப்பொழுது இந்தி போராட்டத்துக்கு அழைத்ததும் ஓடியந்தாராம், அதுவும் அழைத்தபடியால் தான் ஓடியந்தேன் என்றெல்லாம் குற்றம் சாட்டி கொண்டிருப்பதாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த விடயங்கள் சார்ந்து இப்பொழுது இவருடைய படம் ஓட வைக்க வேண்டும், அதுதான் மிக மிக முக்கியமான திட்ட தெளிவான விடயமாக என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலக தமிழர்கள் ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், இவ்வாறான பச்சோந்திகள் படங்கள் நாங்கள் ஓட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் தேசியம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மற்றும் உலக நாடுகளில் தமிழ் தேசியமானது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான அடிபரடிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தேர்தல் காலத்தில் திமுக வெல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்து விட்டு மீண்டும் தன்னுடைய படம் ஓட வேண்டும் என்றவுடன் நாம் தமிழர் கட்சியிடம் வந்து சேர்ந்து கொண்டார். இவர், நான் சொல்கின்றேன், இவர் தமிழ் தேசியவாதி இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் ஒரு மதவாதியாகத்தான் என்னுடைய கருத்துக்களை நான் வைக்கின்றேன். ஏன் என்று சொன்னால், கடந்த காலத்தில் அண்ணன் தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று சீமான் அண்ணன் சொல்கின்ற வேளையில் அனைத்து தொலைக்காட்சிகள், அனைத்து ஊடகங்களிலும் எதிர்கருத்துக்களை வைத்து, நான் கேட்கின்றேன், ஒரு பகிரங்கமாக நீங்கள் சாதாரணமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு நண்பன், இன்னொரு நண்பனோடு பழகி கொண்டிருக்கின்றேன், அவன் என்ன சிந்திப்பான், சிந்திக்க மாட்டான் என்பது தெரியுமா தெரியாதா? அதே போல அண்ணன் சீமான் அவர்கள் உண்மையில் தாய் மதம் திரும்பி வர வேண்டும் என்று கூறியிருப்பாரா என்பதை, உண்மையான நண்பனாக, உண்மையான தம்பியாக அண்ணன் சீமானோடு பயணித்திருந்தால் நிச்சயமாக இவருக்கு புரிந்திருக்குமா இல்லையா? இல்லை என்று சொன்னால் இவர் யார் என்கின்ற உண்மை முகம் உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? அப்படி இருந்தும் அண்ணன் சீமானை விமர்சித்துக் கொண்டு திரிந்துவிட்டு இப்பொழுது வந்து சொல்கின்றார், தான் எதிர்த்து நிற்பதால் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவான். எனக்கு புரியவில்லை நண்பர்களே. நான் சொல்கின்றேன், தமிழ் தேசியத்தில் பயணிக்கின்ற எவராக இருந்தாலும் இந்த நபரை விலக்கி வைத்து விடுங்கள். இந்த நபர் தமிழ் தேசியத்துக்கான நபரே இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நண்பர்களை இலக்கொண்டுதான் விடுதலை மீண்டும் இன்னும் ஒரு பதவி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை கொலுங்கும்.